சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க முப்பத்தொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க வருடத்தின் கடைசி நாள்ங்க அடுத்த வருடம் புது வருடம் எல்லாத்துக்கும் சிறப்பான ஆண்டாக அமையட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக நம்ம அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்ங்க அடுத்த வருடம் எல்லாருனுடைய வாழ்விலும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம்ங்க இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஈத்து ஒரு குட்டை மாடுங்க குட்டையில் மறை இருக்கிற மாடுங்க முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை மறை இருக்குங்க எட்டு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க எட்டு மாதத்துக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செனை ஊசி தான் போடப்பட்டிருக்குதுங்க ஏன்னா அங்கே வந்து குட்டையின சினை ஊசியோ எதுவும் இல்லாதனால மாடு மதுரையில் இருந்துச்சு அதனால் அவங்க வந்து வட இந்திய செனையூசி தான் போட்டிருக்கிறாங்க சாகிபால் சென்னை யூசின்னு ஊசி போட்டவங்க சொன்னதாக அவங்க சொன்னாங்க மாடு காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காராம்பசு குண்டம் இருக்கிற மாதிரி காம்புகள் நாளும் கருப்பாக இருக்குங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு இருந்துருக்குறாங்க மாடு நல்ல தெளிவான மாடு பல் கடைமுளைப்பு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க உயரம் அடி உயரம் இருக்குங்க குட்டை மாடு வேணும் வீட்டு தேவை பாலுக்கு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் நாலு காம்பில் பால் வரணும் நாட்டு கண்ணு போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இந்த குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடுங்க குணவணமாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் எட்டு மாதத்துக்கு மேலே செனை கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் பால் நல்ல திடமாக இருக்குங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து நான்கு பல் வெளாரக்கொம்பு மயிலை கிடாரி மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துங்க கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் ஆகுங்க எட்டு மாதம் சின்ன இரநூத்தி நாற்பது நாள் ஆச்சுங்க இரநூத்தி எண்பத்தி மூணு நாளில் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் வரைக்கும் கன்று போடுறதுக்கு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் வந்து முன்ன பின்ன வருங்க இன்னும் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நாளில் கன்று போடும் நாலு பல்லுங்க தலையீர்த்து மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல புறவு ஏற்றமுங்க வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் இந்த தலையீட்டு கொம்பு கிடாரியினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க குறைந்த விலையில் ஒரு நல்ல தரமான கிடாரிங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல தவிடு தண்ணி எடுத்துக்குதுங்க வீட்லேயும் நீங்கள் வந்து தவுடு போட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் காட்டில் மேய்ச்சலுக்கு விட்டிங்கனாலும் அருமையாக மேயுங்க ரெண்டுக்குமே ஏற்ற தரமான ஒரு கிடாரி நல்ல கொம்பு தலையில் தெளிவாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க மூன்றாம் மீத்து பல் கடை முளைப்புங்க லக்ஷ்மி சுளி இருக்குதுங்க நிறை சினை ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க கடவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான ஒரு மயிலை மாடுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் காங்கைங்கன்று போடுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க இந்த மூன்றாம் மீத்து மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவாங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கண்டிப்பாக உருவாக்க முடியும் நல்ல பூங்காம்பு மயில காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணியிருக்குதுங்க காலையோட விதம் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க மேச்சல் முறையில் இருந்த மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க லக்ஷ்மி சுழியோடவும் இருக்குதுங்க நல்ல முகலட்சணத்தில் நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவான ஒரு காங்கை மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கணுன்னா கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க காங்கை கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமா இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாலுக்கு நிற்கல இல்லை காங்குன போர்லினா இந்த மாட்டை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம திருப்ப எடுத்துக்கலாம் ஏன்னா லோக்கல்ல இருந்த மாடு தெளிவா அவங்க வந்து கறந்துருக்குறாங்க நல்ல முகலட்சணத்துல ஜாடையில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுழியோடவும் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தொடர்பு கொள்ளுங்க நல்ல மேய்ச்சலுக்கு போயிட்டு இருந்த மாடுங்க ரெண்டு காலிலையுமே அண்ணாங்கால் போட்டு காலையில காட்டுக்குள்ளே முடுக்குனாங்கன்னா பொழுதோடு வந்து தான் வந்து மாட்டை வந்து பிடிச்சி கட்டுவாங்க அதனால் நல்லா ரெண்டு காலையும் வரிச்சல் வந்து அந்த அளவுக்கு இருந்ததுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மாடு பல் கடைப்பல்ல இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விலையும் குறைவு பால் கறந்துட்டு விற்பனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க ஏன்னா மாடு செனையே இல்லைனா கூட எந்த இடத்துலையும் ஒரு இருபத்தேழு டு முப்பது ரூபாய்க்கு விற்குங்க காலை கன்னோ கிடாரி கண்ணோ பத்தாயிரம் ரூபாயிலருந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கலாம் அது நம்ம பண்ணுற அதாவது நம்ம வைக்கிற தீவனத்துலேயும் அதனுடைய தான் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து கிர் மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து லிட்டர் கறவை வரும்ங்க வடஇந்திய செனை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க இந்திய கன்று போடுறதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு கறவைக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடுகள் வந்து நம்ம வீடியோ பதிவு போடுற ஒரு நாலு நாள் முன்னாடி நம்ம பதிவாக போட்டிருந்தோம்ங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லும் பொழுது அந்த மாடை நம்மளால் விற்க முடியாமல் போயிடுதுங்க ஏன்னா முதல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம சரின்னு சொல்லிடுறோம் அப்புறம் சூழலினால் ஏதாவது ஒரு சூழல்லாம் விற்க முடியாமல் அவங்க சூழல்னால் வேண்டான்னு சொல்லும் பொழுது கேட்டவங்களுக்கு திருப்பி சொல்லும்போது அவங்க வாங்காமல் போயிடுறாங்க அது மாதிரி தான் இந்த மாடு வந்து அன்றைக்கே விற்றுருக்க வேண்டிய மாடுங்க ஆனால் சூழல்னால் விற்காமல் தள்ளி வந்துடுச்சு விற்பனை விலை ஐம்பத்தி மூணாயிரமுங்க செனை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் டு ஏழு மாதம் உறுதியாக இருக்குங்க கால்நடை மருத்துவர் வச்சும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து லிட்டர் கறவை வரும்ங்க ஒரு காம்பில் பாலோட அளவீடு குறைவாக வரலாம் இல்லை வராமலும் இருக்கலாம் அப்படின்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க அவங்ககிட்ட குறைவாக வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நல்ல மாடுங்க நல்ல உருட்டில் இருக்குது நல்ல ஏற்றமான திமிலமைப்பில் இருக்குதுங்க செனையே இல்லைன்னா கூட இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பாக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க அளவுக்கு நல்ல ஏற்றமான அமைப்பில் இருக்குதுங்க பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் இதே மாதிரியான உடல் அமைப்பில் வச்சுருந்திங்கன்னா மாடு கண்ணும் பிரித்து விற்கும் போது நாற்பது கண்ணுக்குட்டியை வந்து கிடாரிக்கண்ணாக இருந்தால் இருபதாயிரம் இருபத்தாயிரத்துக்கு விற்கலாம் காலக்கன்று பத்து டு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க ஒரு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு லிட்டரு பால் நமக்கு கிடைக்கும் பொழுது பால் கறந்து ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வீட்டு தேவை பால் போக வெளியே ஒரு ஆறு லிட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து நூறுரூவா வரைக்கும் கொடுக்க முடிஞ்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான இந்த மாடாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது சுழி சுத்தமான காங்கேயும் மயிலை காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இருக்குங்க நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க தாய் மாடு வந்து நல்ல கரவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க நம்ம வந்து இந்த கண்ணை வந்து நம்ம சந்தையில் தான் வாங்கினோம்ங்க ஏன்னா வந்து தாய் மாடு வந்து ஒரு சூழலால் கொடுக்க வேண்டியதுனால அவங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து தொகை அதிகமாக கேட்டதுனால மாடு வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுச்சுங்க அதனால் கன்று குட்டி மட்டும்தான் நம்ம கேட்டு வாங்கிட்டு வர முடிஞ்சது சுழி சுத்தம்ங்க நல்ல சூட்டிப்பான கன்று தாய் மாடு நல்ல பெருங்கூட்டான நல்ல தெளிவான மாடு அதே சமயம் பால் வர்க்கமான மாடுங்க தைப்பொங்கலுக்கு காலக்கன்று வளர்க்கணும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் நல்ல பெருவெட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணாக இருக்கணும் கலப்பின மாட்டில் பால் வந்து கண்டிப்பாக ஒரு மூணு நாலு மாதம் ஊட்ட வைக்க முடியும் இல்லை நாட்டு மாட்டில் ஊட்ட வைக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு நல்ல பேர் சொல்கிற காலக்கண்ணாக வருங்க கட்டாயம் குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணணுங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ஒரு அறுபது நாள் கழித்து ஒரு தடவை முப்பது நாள் கழித்து ஒரு தடவைங்க அடுத்தது மீண்டும் முப்பது நாள் கழித்து ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு வரைக்கும் முப்பது நாள் முப்பது நாள் ஒருக்கா முப்பது எம்எல் கொடுக்கணுங்க ஆல்பம் ஆறுங்கிற டானிக்கு ஆறு மாதம் கடந்துருச்சுன்னா அறுபது நாளைக்கு ஒருக்கா அறுபது எம்எல் கொடுக்கணுங்க இதை சரியாக பண்ணிங்கன்னா கன்றுனுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க இந்த தரமான மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணுன்னாலும் வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து குறித்த நேரத்தில் நம்ம போடுற பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் காங்கேயம் விளாரக்கொம்பு செவலை கிடாரிங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பத்து நாள் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு காங்கேயம் கிடாரி வேணும் நல்ல தரமான கிடாரியாக இருக்கணும் சுழி சுத்தத்தில் இருக்கணும் நல்ல குணவனத்தில் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் என்னுடைய விற்பனை விலையை நம்ம சொல்லியிருக்கிறோம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம்ங்க பல் ரெண்டு பல் போட்டிருக்குது வயது இரண்டு வருடங்கள் ஆகுதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க பத்து நாள் ஆகுது நல்ல நெட்டுப்போக்கில் தெளிவான ஒரு கிடாரி நல்ல புறவியத்தம் வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் ஈத்து மயிலை மாடுங்க பல் வந்து கடைப்பல்லுங்க செனை வந்து ஆறு டு ஏழு மாதம் கன்ஃபார்மாக சினைங்க ஏழு மாதம் குறைவில்லாமல் இருக்குங்க சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான ஒரு மயிலை மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும் அப்படின்னாலும் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோம் மூணாம் மீத்து பல் கடைமுளைப்பு கொம்பு மாடுங்க ஏழு மாதம் சென கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் பார்த்து வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கிறதுனாலும் வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சென்னைக்கு உத்தரவாதம் எட்டு பால் தெளிவாக இருக்குங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வரும்ங்க கால் அணைக்க தேவையில்லைங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நன்றி வணக்கம்